பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியமான கம்மங்கூழ் எப்படி செய்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. கம்மங்கூழ் செய்கிறது எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடியது தான். அதுவும் நம்ம வீட்லேயே கம்பு எந்த விதத்தில் நம்ம கழுவி காய போட்டு அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம ப்ரீமிக்ஸாக கூட வச்சுக்கலாம். பொடிச்ச பவுடரை எடுத்து போட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்தில் கம்பு சாப்பாடு நம்ம செஞ்சுக்க முடியும். இது கடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய கடைகளில் வந்து கம்பு மாவுன்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எந்த விதத்தில் க்ளீனாக செஞ்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட இந்த கம்பு மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்பெல்லாம் கம்பு சாதம் தேவை, கம்பு தயிர் சாதம் தேவை, கம்மங்கூழ் தேவையோ அப்பெல்லாம் வந்து இது உடனடியாக நம்ம செஞ்சுக்க முடியும். அந்த கம்பு சாதத்தோட ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யறது, அதுக்கு அதை வச்சு கம்மங்கூழ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமா அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 1 கிலோ கம்பு எடுத்திருக்கோம். இந்த கம்பு வந்துட்டு நல்லா வந்து 4 முறை தண்ணி சேர்த்து தேய்ச்சி கழுவிக்கணும். கம்பு ராகி இதுலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மணல் மணலாம் ஒரு மாதிரி தூசு மாதிரி இருக்கும். இதை நல்லா கழுவிக்கணும். இதை நல்லா கழுவுனதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இல்லை ஊற வைக்கலைனாலும் பரவாயில்ல. உடனே வந்துட்டு நம்ம வெயிலில் ஒரு வெள்ளை துணி விரிச்சிட்டு அதில் காய போட்டுறணும். நல்லா காயணும், 1 நாள் ஃபுல்லாக நல்லா காயணும். ஏன்னா இது கழுவி காய போடுறோம் இல்லைங்களா, அதனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு சில கம்பில் வந்து கல் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அரிச்சு எடுத்துக்கணும். இந்த கம்பில் கல் இல்லை, அதனால் நான் கழுவி எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வெயிலில் போய் காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம கம்பு வந்து கழுவிட்டு காலையிலே காய வச்சாச்சு. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. 1 நாள் வெயிலில் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து வெயில் நல்லா அடிக்கிறதுனால 1 நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. அப்படி காயலைன்னா இன்னொரு நாள் காய வைக்கணும். இப்போ பாருங்கள், கம்பு வந்து நல்லா காஞ்சிருச்சு. இந்த காஞ்ச கம்பை வந்துட்டு நம்ம வடைசட்டியில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து வறுக்கணுங்கிறதில்ல, லேசாக வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கம்பு வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வடைசட்டி வச்சாச்சு. ரொம்ப வறுத்துடக்கூடாது, கம்பு வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். கம்பு நல்ல வாசம் வருது, வறுபட்டுருச்சு, பொரியுது பாருங்க. அப்படியே கம்பு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துடலாம். இப்போ கம்பு வறுத்தாச்சு, நல்லா சூடு ஆறணுங்க. ஃபேன் காற்றுல வச்சுட்டு நல்லா சூடு ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு 1-2 முறை உடைக்கணும். பவுடர் ஆகக்கூடாது, 1-2 முறை உடைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் கம்மங்கூழ் மாவு வந்து இப்போ நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இப்படி தான் நம்ம வந்து அரைச்சிட்டு நம்ம இது சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணணுங்க.
கம்பு வந்து எங்கே வச்சுருந்தாலும் எறும்பு வந்துடும். அது இந்த வெயிலுக்கு கம்பு எங்கே இருந்தாலும் அதோட ஸ்வீட்னஸ் வந்து எறும்புக்கு தெரியுமோ என்னமோ, எங்கே வச்சுருந்தாலும் எறும்பு வந்துடும். நீங்கள் சம்பளத்தில் போட்டாலும் சரி, அதனால் நல்ல ஏர்டைட்டான ஒரு பாட்டில்லையோ அல்லது கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது, வெளியே வச்சுக்கலாம். இப்போ இந்த கம்பு மாவு வந்துட்டு ஒரு டம்ளர் அளவு நம்ம எடுத்தோம்னா, அதே டம்ளரில் 5 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாவு போட்டு கலரிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது பாத்திரத்தில் வேக வைக்கிறதுனால வைக்கலாம், குக்கரில் வைக்கிறதுனால வைக்கலாம். நிறைய பேர் நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க வயதானவர்களாக இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லை உடம்பு சரியில்லாதவங்க, பெண்கள், வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாவை எடுத்து குக்கர்லேயே நம்ம போட்டுட்டு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடி 5 விசில் வேக வச்சு எடுத்தோம்னா கம்பு சாப்பாடு ரெடி ஆயிடும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் கம்பு மாவு எடுக்கிறேன், அதுலேயே வந்து 5 டம்ளர் அளவு நம்ம தண்ணி சேர்த்தணும். நம்ம வந்துட்டு குக்கரில் தண்ணி சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் மாவு சேர்த்தனாலும் ஓகே தான், அதுவும் பண்ணலாம். அப்படி இல்லை எங்களால் முடியாதுன்னா நீங்கள் மாவு எடுத்து போட்டுட்டு 5 டம்ளர் தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்கிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1 டம்ளர் இதில் சேர்த்துறோம். இது ஆல்ரெடி நம்ம கழுவி காய வச்சு வறுத்து எல்லாம் பண்ணியிருக்கனால இது எதுவும் கழுவ வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம கம்மங்கூழ், கம்பு தயிர் சாதம் இதெல்லாம் வந்து குழவாக தான் இருக்கணும், அதனால தான் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறோம். இல்லை வேண்டாம் எனக்கு சாதம் மாதிரி வேணும்னா 1 டம்ளர் தண்ணி வந்து குறைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு நம்ம 4 விசில் அல்லது 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கம்பு சாதம் வந்து 5 விசில் வந்துட்டோம், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கம்பு சாப்பாடு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழவாக இருக்கும், இது சூடாக ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிரும். எப்பயுமே வந்து கம்பு சாதம், ராகி இதெல்லாம் நம்ம வேக வைக்கும் பொழுது தண்ணி நிறைய சேர்த்து நல்லா வேகணும். அப்படி வேகாமல் விட்டுருச்சுன்னா நம்ம வந்து டைஜஷன் ஆகாது. நாளைக்கு காலையில் நம்ம சாப்பிட்றதா இருந்தால் இன்றைக்கி நைட்டு செஞ்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் வந்து அதை மோர் சேர்த்து கரைச்சி குடிக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லை எனக்கு உடனே சாப்பிட்ணும்னு சொன்னால் கூட இந்த மாதிரி சூடான கம்பு சாதத்து கூட நம்ம புளிக்குழம்பு ஏதாவது சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சாதம் ஆறுன வண்டி தயிர் சேர்த்து, சின்ன வெங்காயம், நம்ம என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு, மாங்காய் பிடிச்சாலும் சரி, சின்ன வெங்காயம் பிடிச்சாலும் சரி, இல்லை பச்சை மிளகாய் சேர்த்து சாப்பிட்டாலும் சரி, எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலரிட்டு கம்பு தயிர் சாதமாக நம்ம கொடுக்கலாம். எல்லா விதத்துலேயும் இது உடம்புக்கு நல்லது, நீங்கள் செஞ்சு பாருங்கள். Thank you.
இன்னைக்கு நம்ம கம்மங் கூழ் ப்ரீமிக்ஸ் செஞ்சு கம்மங் கூழ் எப்படி செய்யறதை நம்ம பார்த்தோம். இது வந்து ஒரு நாள் செஞ்சோம்னா ரெண்டு நாள் கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கூலிங்கான கம்மங் கூழ் எப்படி செய்யறதை நம்ம பார்க்குறோம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம், மோர் மிளகாய், சுண்டக்காய் வத்தல், கொத்தவரங்காய் வத்தல், அதுக்கடுத்தது மாங்காய். இப்போ நம்மளுடைய புடி தமிழா சேனலில் ஏற்கனவே வந்து மோர் மிளகாய் எப்படி செய்யறது, சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்யறது, கொத்தவரங்காய் வத்தல் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வெயில் டைம்ல வத்தல், காய்கறி வத்தல், இந்த மாதிரி வத்தல்லாம் நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இந்த கம்பங்கூழுக்கு வந்து ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப வெயில் சீசன்ல மாங்காய் சீசன் தான். இந்த மாங்காய்க்கும் இந்த கம்பங்கூழுக்கும் அற்புதமா இருக்குங்க. நமக்கு வெயில் டைம்ல இந்த மாங்காவை கடிச்சிட்டு இந்த கம்பங்கூழ் குடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், உடம்பு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். இதை பார்த்தாவே நான் ஊரும், மாங்காவை பார்த்தாவே நான் ஊருன்னு சொல்லுவாங்க. இந்த கம்பங்கூழுக்கும் மாங்காய்க்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம கம்பங்கூழ் ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யறது, அதை வச்சு கம்பு சாப்பாடு, அதுக்கடுத்து கம்மங்கூழ் எப்படி செய்யறது அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.